கோவை அதிமுகவுக்குள்ள வலைய வீசி நிர்வாகிகளை அள்ளி இழுத்துட்டு வராரு கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சரான செந்தில் பாலாஜி. வேலுமணியின் கோட்டையான கோவைக்குள்ளேயே புகுந்து அவருக்கு நெருக்கமானவங்களையே திமுகவுக்கு கொண்டு வரது அதிமுகவினரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. செந்தில் பாலாஜியோட கேம் வரும் நாட்கள்ல இன்னும் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க கோவை வட்டார திமுகவினர். செந்தில் பாலாஜி கோவை பொறுப்பு அமைச்சரா நியமிக்கப்பட்டதுமே திமுக அதிமுக அரசியல் ஆட்டம் வேலுமணி விச செந்தில் பாலாஜின்னு மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கேத்தபடி அதிமுக வலுவா இருக்க கோவையில இருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பின்னு திமுக பக்கம் இழுத்துட்டு வராரு செந்தில் பாலாஜி. நேத்திக்கு ரியல் எஸ்டேட் புள்ளியும் வேலுமணிக்கு நெருக்கமானவருமான செந்தில் கார்த்திகேயன திமுகவை அணைச்சிருக்காரு. செந்தில் பாலாஜி திமுகவுக்கு கொண்டு வந்திருக்கும் செந்தில் கார்த்திகேயன் மாஜி அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு மிகவும் நெருக்கமானவர். வேலுமணியே கொங்கு மண்டல திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா இருப்பவரு. அவராலதான் கொங்கு மண்டலத்துல திமுக வெற்றி வாகை சூட முடியல. அப்படிப்பட்ட வேலுமணிக்கு நெருக்கமான முக்கிய புள்ளியை தட்டி தூக்கி இருக்காரு செந்தில் பாலாஜினா, கோவையில செந்தில் பாலாஜியோட கேம் இன்னிதான் சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்றாங்க கோவை திமுகவினர். அதுக்கு உதாரணமா ஒரு மேட்டரையும் சொல்றாங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் கொங்கு மண்டலத்துல 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அல்லவா. இனத்து கடவுள அரசு விழாவில பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பொள்ளாச்சியில நடந்த திமுக பொதுக்கூட்டத்துல பங்கேற்றாரு. அந்த பொதுக்கூட்டத்துல செந்தில் பாலாஜியோட ஏற்பாட்டுல முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஆறுக்குட்டி, முன்னாள் தேமுதிக எம்எல்ஏ பணப்பட்டி தினகரன், 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள், 1000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள்னு ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் அணைஞ்சாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை மாவட்டத்துல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்ற அதே நாள்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கோவைக்கு வருகை தந்திருந்தாரு. அதிமுகவினர் ஆயிரக்கணக்கானோர் திமுகவில் இணைந்த அதே நாள்ல எடப்பாடி பழனிசாமி கோவை வந்தது கோவை புறநகர் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் செந்தில் கார்த்திகேயன் இல்ல விழாவில் பங்கேற்கிறதுக்கு தான். இந்த விழா முடிஞ்சதுமே மீண்டும் சென்னை கிளம்பினாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவுக்கு எஸ்பி வேலுமணி உடனான நெருக்கத்தின் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருக்கமானவர் தான் செந்தில் கார்த்திகேயன். அவரை தான் அடுத்த 3 மாசங்கள்ல திமுகவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு செந்தில் பாலாஜி. வேலுமணி முகாமுக்குள்ளேயே புகுந்துட்டார் செந்தில் பாலாஜி. இனி கோவை அதிமுகவினர் கூண்டோடு திமுகவுக்கு படையெடுத்தாலும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்றாங்க செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவையின் 10 தொகுதிகளையும் திமுக இழந்த நிலையில கோவையில திமுகவை பலப்படுத்தும் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டுச்சு. செந்தில் பாலாஜியும் தன்னோட சொந்த மாவட்டமான கரூரில் இருப்பதை விட அதிக நாட்கள் கோவையிலேயே இருந்துட்டு வராரு. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சியை ஸ்வீப் செஞ்சு ஸ்டாலினிடம் பாராட்டு பெற்றார் செந்தில் பாலாஜி. அதுக்கப்புறம் அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகளை திமுக பக்கம் இழுக்கும் வேலையில தீவிரமா ஈடுபட்ட செந்தில் பாலாஜி முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆறுக்குட்டி, கோவை செல்வராஜ், முன்னாள் எம்பி நாகராஜன் ஆகியோரை திமுகவுக்கு கொண்டு வந்தாரு. சிட்டிங் அதிமுக எம்எல்ஏக்களை இழுக்கவும் பேச்சுவார்த்தை நடந்ததா கூறப்பட்டுச்சு. இருந்தாலும் கோவையின் 9 அதிமுக எம்எல்ஏக்களையும் 10th எம்எல்ஏவான வேலுமணி பொத்தி பாதுகாத்தாரு. இந்த நிலையில தான் எஸ்பி வேலுமணிக்கும் சிங்காநல்லூர் எம்எல்ஏ கே ஆர் ஜெயராமுக்கும் மிகவும் நெருக்கமானவருமான செந்தில் கார்த்திகேயன திமுகவுக்கு எடுத்திருக்காரு. செந்தில் கார்த்திகேயனோட மனைவி கிருபாலினி கோவை மாநகராட்சி அதிமுக மேயர் வேட்பாளர் ரேஸ்ல இருந்தவங்க. அப்போதே கோவையின் முதல் பெண் மேயர் என்றெல்லாம் போஸ்டர் அடிச்சாங்க அவரோட ஆதரவாளர்கள். ஆனா தேர்தல்ல அவரும் தோல்வி அடைந்து மாநகராட்சியையும் திமுக கைப்பற்றுச்சு. செந்தில் கார்த்திகேயன செந்தில் பாலாஜி எப்படி இழுத்தார் என்பது பற்றி கோவை வட்டாரத்துல பரபரப்பா அலசப்படுது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் செந்தில் கார்த்திகேயனுக்கு தொழில் ரீதியாக சில நெருக்கடி ஏற்பட்டதாகவும் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு வந்தா அந்த சிக்கல் இருக்காதுன்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி வாக்குறுதி அளிச்சு திமுகவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு கூறப்படுது. எது எப்படியோ ஒரே வாரத்துல அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ கோவை செல்வராஜையும் முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு நெருக்கமான செந்தில் கார்த்திகேயனையும் திமுகவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு செந்தில் பாலாஜி. ஓபிஎஸ் அணியை சேர்ந்த கோவை செல்வராஜ் திமுகவுக்கு சென்றதில் மகிழ்ந்த எடப்பாடி தரப்பு செந்தில் கார்த்திகேயனும் சென்றிருப்பதால ஆடி போயிருக்கிறதா சொல்லப்படுது. எஸ்பி வேலுமணியும் தன்னோட ஆதரவாளர்கள் திமுக பக்கம் டைவ் அடிக்காம தடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்கி இருக்கிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு.